தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் திருக்குறள் கேள்விகள் பார்த்துட்டு வரோம். எப்படி பார்க்குறோன்னா, திருக்குறள் அதற்குரிய விளக்கம், அதுலேருந்து எப்படி கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படிங்கிற இதில் பார்த்துட்டு வரோம். திருக்குறளோட முக்கியத்துவம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாருமே படிப்போம். ஆனால் ஏன் மறக்குது, ஏன் தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறதுக்குரியது தான் வந்து இந்த பதிவு. இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரம் பார்க்க போகிறோம். இன்னொரு மூணு வீடியோ இருக்குது, போட்டோம் அப்படின்னா தமிழ் புத்தகம் பழைய புத்தகம் முடிஞ்சது, அடுத்து புது புத்தகத்துக்கு போயிடலாம். பாருங்கள், இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, ஒரு புத்தகத்தையே படித்து முடிச்சாச்சு. சரிங்களா, முதலாவது கேள்விக்கு போகலாம். அறிவு அற்றான் காக்கும் கருவி, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண். சரிங்களா, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்க ஆகா அரண். என்னுடைய பொருள் பார்க்கலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னா வந்து, அற்றம் அப்படின்னா என்னது, இந்த இடத்துல அழிவு. அரசருக்கு அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். செருவார்க்கு உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னா என்னென்னா, செருவர்னா யார், பகைவர். பகைவர்னால் அழிக்க முடியாத ஒரு உள் அரண் ஆகும் அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா, அறிவு. சரிங்களா, அறிவு என்பது அரசருக்கு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அது மட்டும் இல்லாமல் பகைவரால் அழிக்க முடியாத உள் அரணும் ஆகும். இதுதான் வந்து அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையும் அதுதான், அறிவு வந்து அழிக்க முடியாது இல்லையா. இருந்து எப்படி கேள்வின்னு பார்க்கலாம். அரசனை அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் என வள்ளுவர் குறிப்பிடுவது எதனை அப்படின்னா, அறிவு. இந்த இடத்துல உங்களுக்கு படை, வாள் அந்த மாதிரி உங்களுக்கு நியரஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது, பகைவரால் அழிக்க முடியாத அரணாக விளங்குவது எது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அறிவு. எப்படி வேணால் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். சரிங்களா, அதுக்குரிய ஒரு சின்ன இது முன்னெடுப்பு தான் அது. இப்போ உங்களுக்கு இந்த விளக்கத்தை பார்த்த உடனே கேள்வி பார்க்கறனால சுலபமாக தெரியலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் படிக்கிறப்ப தான் வந்து அந்த நேரடியாக கேள்வி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அதோடய கஷ்டம் எனக்கு அது புரியும். அடுத்தது, சென்ற இடத்தால் செலவிடா தீதொரியி நன்றின் பால் உயிப்பது அறிவு. சென்ற இடத்தார் செலவிடா தீதொரி நன்றின் பால் உயிப்பது அறிவு. இதனுடைய பொருள் பார்க்கலாம். சென்ற இடத்தால் செலவிடாது, செலவிடாது அப்படின்னா செல்ல விடாது. நினச்ச இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம மனசை வந்து செல்ல விடக்கூடாதான். எப்படி செலுத்தணுமா, தீதொரியி நன்றின் பால் உயிப்பது அறிவு. நம் மனம் செல்லக்கூடிய இடத்துக்குரிய தீதுரி அப்படின்னா வந்து நன்மை தீமைகள் தான். தீது உரி, நம் மனம் செல்லக்கூடிய இடத்தினோட நன்மை தீமைகளை அறிந்து அதில் நல்லவற்றின் மீது மட்டும் நமது மனதனை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லது தீயதை நீக்கி நல்லதன் கண் மட்டும் வந்து நம்ம அறிவினை செலுத்த வேண்டும் என கூறுகிறார். சரிங்களா, மனதினை அது சென்ற புலத்தின் கண் விடாமல் அந்த புலத்தின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து தீயவன்றை நீக்கி நல்லதன் கண் செலுத்துவது தான் வந்து அறிவு என வள்ளுவர் கூறுகிறார். சரிங்களா, இதிலிருந்து எப்படி கேள்விகள் வரும் பார்க்கலாம். எது அறிவு என இக்குறளின் மூலம் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, மனத்தை நல்வழியில் செலுத்துவது. அதோட உட்பொருள்களும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, மனத்தை நல்வழியில் செலுத்துவது தான் அறிவு என வள்ளுவர் பெருமான் இக்குறளின் மூலமாக கூற வருகிறார். அடுத்தது, ரொம்ப ஃபேமஸான திருக்குறள், நான் உங்களுக்கு விளக்க சொல்லவே தேவையில்லை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை சொல்ல கேட்டாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இதுலேருந்து கேள்வி வந்து நீங்களே அட்டன் பண்ணிடுவீங்க, ஸோ அதனால் அடுத்து போயிடலாம். என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இதனுடைய பொருள் பார்க்கலாம். தான் என் பொருளாக செல சொல்லி அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு சொல் சொல்கிறோம் அப்படின்னா வந்து அதில் அது ரொம்ப அரிய சொல்லாக இருந்தாலும், அல்லது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அரிய விஷயமாக இருந்தாலும், அரிய கருத்தாக இருந்தாலும், எப்படி சொல்லணுமா, எளிய பொருளாகும் மாதிரி நம்ம சொல்லணுமா. அதே போல் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. மற்றவர்கள் ஒருவர் நமக்கு சொல்லும் பொழுது
அவர்கள் வாயில் அவர் வாயினது வாயில் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் உள்ள நுண்பொருள்களை நாம் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணுமா. நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணுமா, மற்றவன் நம்ம சொல்கிறப்ப அது இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து மைன்யூட்டாக நோட் பண்ணுவோம். இப்படிதான் இதுதான் அவர் சிம்பிளாக சொல்ல வர்றாரு, சரிங்களா? அதான் என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு, சரிங்களா? ஸோ இதிலிருந்தும் கேள்வி வந்து அதே மாதிரி தான் ஒரே ஃப்ளோவில் வரும், அதனால் அது செட் பண்ணல. அடுத்து போயிடலாம். உலகம் தழீய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. உலகந்தழீயது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. பாருங்கள் இதில் விளக்கம். உலகம் தழீயது ஒட்பம் அப்படின்னா வந்து உலகத்தை நட்பாக்குவது ஒருவனுக்கு அறிவாகும், சரிங்களா? ஒட்பம் அப்படின்னா வந்து அதோடைய பொருள் என்னென்னா அறிவு. இப்போ நண்பர்கள் அதிகமாக வச்சுக்கிறது வந்து நமக்கு அறிவாகும், ஆனால் அதுலேயே மிகச்சிறந்த அறிவு அது அறிவிலேயே வந்து ஒன்று பெட்டர் அப்படின்னு சொல்ல வர்றார் அப்படின்னா மலர்தலும் கூம்பலும் இல்லாத அறிவு. அறிவு இல்லையாம் எது அப்படின்னா மலர்தலும் கூம்பலும், அதாவது இப்போ புன்னகையோட இப்போ பூ எப்படி வந்து மலருதோ அதே மாதிரி புன்னகையோட ஒரு காலகட்டத்தில் பழகிட்டு கூம்பலம் எப்படி வாடி போயிடுதோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம பிரிஞ்சிருக்கக்கூடாதான், சரிங்களா? அதற்கு அதுதான் வந்து அறிவு அப்படிங்கிறாரு. அறிவுள்ளவன் என்ன செய்வானா, ஒரு ஓரளவு பார்க்குறப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா உலகத்தை நட்பாக்குவது ஒருவருக்கு வந்து நல்ல அறிவு தான், இருந்தாலும் அது மிகச்சிறந்ததாக எதை கருதுறார் அப்படின்னா இன்றைக்கி எப்படி பழகிறோமோ அதே மாதிரி இன்னும் வாழ்நாள் முழுவதும் பழக வேண்டும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறார், சரிங்களா? இதிலேருந்து எப்படி கேள்விகள் வரும்னு பார்க்கலாம். உலகம் அழியுது என தொடங்கும் குறளில் எத்தகைய நட்பை மேற்கொள்வது அறிவு என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா இந்த குறளின் மூலம் நிலையான நட்பை மேற்கொள்வது தான் அறிவு என வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அடுத்தது, எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. ரொம்ப சுலபமான குறள். எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது அறிவது அறிவு. இதை பொருள் பார்க்கலாம். ரொம்ப சுலபமானது. எவ்வது உறைவது உலகம், உறைவது அப்படின்னா வந்து ஒழுகுவது, எப்படி உலகம் வாழுதோ எப்படி உலக ஒழுக்க நடவடிக்கை கடைபிடிக்கிறதோ அதுபோல் உலகத்தோடு பொருந்திய வகையில் நம்மளும் நடப்பது தான் வந்து அந்த ஒழுக்கங்களை கடைபிடிப்பது தான் அறிவு என கூறுகிறார். நாலு பேர் எப்படி அப்படி நம்மளும் இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியோ அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா செய்யலாம் நாலு பேர் செய்வாங்க நம்மளும் செய்வோம் அப்படிங்கிற குறிப்பிடுறது அது, சரிங்களா? உலகம் எவ்வாறு நடைபெறுகிறதோ அந்த உலகத்தோடு பொருந்திய வகையில் நாமளும் நடைபெற்றுவதே அறிவாகும் என வலுப்பெருமா கூறுகிறார். உறைவது அப்படின்னா அதோட பொருள் ஒழுகுவது. பார்ப்போம் இதுலேருந்து எப்படி கேள்வி வருதுன்னு. எவ்வது உறைவது என தொடங்கும் திருக்குறளின் மூலம் வள்ளுவர் சிறந்த அறிவாக எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா உலகத்தோடு ஒன்றி வாழுதல், இதுதான் வந்து சிறந்த அறிவு என வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அடுத்தது, அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அக்தறி கல்லாதவர். இதெல்லாம் சோபமான திருக்குறள். அறிவுடையவர்கள் யார் அப்படின்னா ஆவது அறிவார், எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை அறிபவர்கள் தான் வந்து அறிவுடையவர்கள். அறிவிலார் அக்தறி கல்லாதவர், அப்போ அறிவில்லாதவங்களுக்கு வந்து அந்த எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடியது தெரியாது என வள்ளுவர் பெருமான் கூறுகிறார், சரிங்களா? அறிவுள்ளவங்களுக்கு எதிர்காலத்தில் நடப்பிருக்கிறது தெரியுமா, அறிவில்லாதவர்களுக்கு அது தெரியாதான் அதை சொல்ல வர்றாரு. இந்த குறளை சும்மா சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, இதில் இந்த முறையோடு கேட்கலாம். எப்படின்னா பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு அறிவுடையார் ஆவது அறிவார் அப்படின்னு கொடுத்து இந்த பக்கம் அக்தறி கல்லாதவர் அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்து பாரு, கடைசி இருக்கிறது பாருங்க, அறிவுடையார் எல்லாம் உடையார், இதோட முடிவு என்னது என்னுடைய ரேனும் இல்லர். இந்த மாதிரி ஒரே மாதிரி அறிவற்றம் காக்கும் கருவி உள்ளழிக்கல் ஆகாரன், இப்படி கூட உங்களுக்கு பொறுத்துக்கும் வரலாம், இதற்கு வாய்ப்புகள் உண்டு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்.
பேதமை அப்படின்னா என்னது, அறிவு அறிவற்ற செயல் அப்படி கூட வச்சுக்கலாம் சரிங்களா, அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்ச வேண்டியதுக்கு வந்து நம்ம அஞ்சா பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருந்தால் அது ஒரு அறிவற்ற செயலாம் பேதமையாக. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், அதுவே அறிவற்ற அறிவுடையவர்கள் என்ன செய்வாங்களாம், அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்சு நடப்பார்களாம் சரிங்களா. அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்சு நடப்பவர்கள் அறிவுடையவர்கள் ஆவார், அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்சாதவர்கள் அறிவில்லாதவர் ஆவார் என வள்ளுவபெருமான் கூறுகிறார். பாருங்க இந்த எப்படி கேள்வி வரும் அப்படின்னு பார்க்கலாம். அறிவுடையவர்கள் எதற்கு அஞ்சுவார்கள் என வள்ளுவபெருமான் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அஞ்ச வேண்டிய செயலுக்கு அஞ்சுவார்கள் சரிங்களா. அடுத்தது, எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய், எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய். இதோடைய பொருள் பார்க்கலாம். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு அப்படின்னா வந்து, எதிரதா அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை அறிந்து தன்னை காற்றுக்கொள்பவன் காற்றுக்கொள்ளும் அறிவுடையவர்களுக்கு அதிர வருவதோர் நோய் அப்படின்னா வந்து, அதிரதன் என்னது நடுக்கும்படியாது பயப்படுற அளவுக்கு எந்த நோயுமே வராதான். ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போக தெரியும், அவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி தன்னை தற்காத்து கொள்வார்கள் சரிங்களா. எதிர்காலத்தில் வர இருப்பதை அறிந்து கொண்டு தன்னை தற்காத்து கொள்ளும் அறிவுடையவர்களுக்கு தான் நடுங்கும்படியாக துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார். இருந்து எப்படி கேள்வர்னு பார்க்கலாம். மனம் வருந்தும்படியான துன்பம் யாருக்கு வராது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படின்னா எதிர்காலத்தில் நடப்பு இருப்பதை அறியும் அறிவுடையவர்களுக்கு மனம் வருந்தும்படியான துன்பம் வராது என கூறுகிறார். அடுத்தது, அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அறிவுடையார் எல்லாம் உடையார் அப்படின்னா அறிவுடையவர்களுக்கு தான் வந்து எல்லா பொருளும் உரியதாக அல்லது இருப்பதாக கருதப்படும். அவங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் அவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்க மாதிரி கருதப்படுமா, யார் அறிவுடையார். அதே மாதிரி அறிவில்லாதவர்கள் என்னுடையரேனும் இலர், என்ன இருந்தாலும் அவங்க இல்லாதவங்க தான், ஏன்னா அவங்ககிட்ட அறிவில்லை. அறிவு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் அவங்ககிட்ட எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். அறிவு இல்லாதவங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் அவர்களுக்கு இல்லாத போல தான் வந்து அர்த்தம், அதாவது இல்லாத போல தான் கருதப்படும் என வள்ளுவபெருமான் கூறுகிறார். இதுலேருந்து எப்படி கேள்வர்னு பார்க்கலாம். எந்த பொருளும் இல்லை என்றாலும் எல்லா பொருளும் உடையவராக கருதப்பட வேண்டியவர் யார் அப்படின்னா அறிவுடையவர்கள். ஸோ இதோட தொடர்ந்து பதிவு முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.